मॉर्निंग स्टूडेंट्स लास्ट क्लास वी हैव लर्न वेरियस टाइप्स ऑफ थर्मामीटर क्लिनिकल थर्मामीटर लैबोरेटरी थर्मामीटर एंड डिजिटल थर्मामीटर एंड आल्सो लर्न डिफरेंट मोड्स ऑफ हीट ट्रांसफर वन इज कंडक्शन एंड अनदर वन इज कन्वेक्शन एंड अनदर वन इज रेडिएशन व्हाट इज मीन बाय कंडक्शन कंडक्शन मीन्स हीट ट्रांसफर टू हॉट एंड टू कोल्ड एंड हॉट एंड लेंदे कोल्ड एंड वंदे हीट ट्रांसफर आगो अदुक एग्जांपल एन्ना सोन्ना ओरु पात्रत्तुल वंदे एदा बॉइल पण्णुम्बोदु नम्म करंटे उल्ल पोट्टोना फर्स्ट वंदे करंटेड ओरु एंड वंदे हॉट आगि इन्नोरु एंड वरैक्कु हॉट आगो अंदे अदुदा एन्नदु कंडक्शन वाट इज मीन बाय कन्वेक्शन हीट दि मेथड्स ऑफ हीट ट्रांसफर एप्पडी इरुक्कुम मॉलिक्यूल मूवमेंट मॉलिक्यूल एक्चुअल मूवमेंट ऑफ मॉलिक्यूल मॉलिक्यूल वंदे मॉलिक्यूल वंदे एक्चुअल मूवमेंट ऑफ मॉलिक्यूल्स मॉलिक्यूल வந்து மொமெண்ட் ஆகும் அதனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அந்த process பேர் என்னது கன்வெக்ஷன் and today we are going to see about sea breeze and land breeze sea breeze land breeze also application of convection okay convection ஓட அப்ளிகேஷன் தான் என்ன சொல்றோம் sea breeze and land breeze okay what is mean by sea breeze னா என்னது கடல் காற்று land breeze na nilakaatru breeze na enadhu kaatru okay breeze na enadhu kaatru idhu vandu enga nadakkum coastal regions adhaavadhu kadal pagudhi andha side la vandu eppadi vandu heat transfer aagudhu appdin dhaan paaka porom first vandu sea breeze la enna aagudhu land surface is heated faster sea breeze idhu vandu land idhu vandu sea at day adhaavadhu during the day la vandu land dhaan வேகமா ஃபாஸ்ட் ஆகும் ஏனா சன் இருக்குல்ல சன் இருக்கும்போது இல்ல வாட்டரோட என்னதாகும் லேண்ட் தான் அதிகமா ஃபாஸ்ட் ஆகும் லேண்ட் தான் அதிகமா ஹீட் ஆகும் ஓகே அண்ட் லேண்ட் தான் ஹீட் ஆகுறதும் வேகமா நடக்கும் அண்ட் லேண்ட்ல தான் கூல் லேண்ட் தான் வந்து வேகமா கூலும் ஆகும் ஓகே அப்போ டியூரிங் தி டே லேண்ட் சர்ஃபேஸ் ஹீட்டட் ஃபாஸ்ட் லேண்ட் சர்ஃபேஸ் என்னதா இருக்கும் டே டைம்ல ஹீட்டா இருக்கும் ஏதா எதை காட்டிலும் சீ வாட்டர் காட்டிலும் லேண்ட் சர்ஃபேஸ் வந்து ஹீட்டா இருக்கும் ஏர் க்ளோஸ் டு தி லேண்ட் சர்ஃபேஸ் இஸ் வார்ம் அப்போ இங்கே லேண்ட் சர்ஃபேஸ் வந்து ஹீட்டாக இருக்கும்போது அதில் உள்ள ஏர் எப்படி இருக்கும் வார்மாக இருக்கும் வார்மாக இருக்கும் என்ன இருக்கும் ஹீட்டாக இருக்கும் ஓகே அண்ட் தி வார்மர் ஏர் ரைசஸ் அப் வார்மர் ஏர் ஏருக்கு வந்து லோ ப்ரெஷர் தான் இருக்கும் அதனால ஈஸியாக வந்து ரைசஸ் ஆகும் ஆனால் சீ சர்ஃபேஸில் என்ன இருக்கும் கூலர் ஏர் இருக்கும் அந்த கூல் ஏர் வந்து மூவ் டுவர்ட்ஸ் தி லேண்ட் இந்த கூலர் ஏர் வந்து எங்கே வருது லேண்ட்ஸை நோக்கி வீசும் ஓகே தி வார்மர் ஏர் ரைசஸ் அப் லேண்ட் சர்ஃபேஸில் உள்ள வார்மர் ஏர் வந்து ரைஸ் ஆயிரும் அப்போ கூலர் ஏர் வந்து ஹை ப்ரெஷரில் இருக்கும் அந்த கூலர் ஏர் தான் ஹை எப்போதுமே காற்று வந்து எங்கேருந்து எங்கே நோக்கி வீக்கும் அதிக அழுத்த பகுதியிலேருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீக்கும் அப்போ வார்மர் ஏர் வந்து எப்போதுமே லோ ப்ரெஷராக தான் இருக்கும் அதாவது வெப்பம் அதிகமாக ஏரில் வந்து ஹீட் அதிகமானுச்சுன்னா அது வந்து லோ ப்ரெஷரில் இருக்கும் அது வந்து ஈஸியாக ரைஸ் ஆகும் இங்கே வந்து கூலாக இருக்கனால அந்த ஏர் வந்து ஹை ப்ரெஷரில் உள்ள ஏர் வந்து ப்ளோஸ் டுவர்ட்ஸ் தி லேர்ன் சர்ஃபேஸ் லேர்ன் சர்ஃபேஸை நோக்கி வீசுது ஓகே தி கூலர் ஏர் சி ப்ளோ டுவர்ட்ஸ் the learn surface and make the land cool and the sea la ulla kaatu vandu cool ana kaatu vandu land nokki veesranaal land vandu cool ah vechikidum okay you clearly understand what is sea breeze sea breeze vandu edoda application convection oda application convection la enna nadakku heat transfer aagradnala heat vandu eppadi transfer aagum adula ulla particles actual movement of the particles oda movement nala heat vandu transfer aagum for example nam thanniya paathathula soodaakum bodhu adila ulla தண்ணி ஃபர்ஸ்ட் ஹீட் ஆயிட்டக்கு அப்புறம் தான் மேல் உள்ளது அப்போ கன்வெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும் அடியில் உள்ளது வந்து இதானதுக்கு அப்புறம் கீழே உள்ள தண்ணீர் வந்து ஹீட் ஆகும் ஃபர்ஸ்ட் வந்து ஹீட் ஆகி அப்போ மேலே உள்ள கூலான உள்ள வாட்டர் வந்து கீழே வரும் ஓகே இதுதான் இது இந்த ப்ராசஸ் பேர் என்னது கன்வெக்ஷன் கன்வெக்ஷனுக்கு கன்வெக்ஷனோட அப்ளிகேஷன் தான் என்னது லேண்ட் சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ் சீ பிரீஸ்ல என்னது கடல் காத்து எப்போ அடிக்கும் டியூரிங் த டே டைம்ல இது எங்கே நடக்கு கோஸ்டல் ரீஜியன்ஸ்ல கடல் பகுதியில் தான் நடக்கு சரியா அப்போ லேண்ட் சர்ஃபேஸ் தான் அதிகமாக ஹீட் ஆகுறதும் லேண்ட் சர்ஃபேஸ் தான் அதிகமாக கூல் ஆகுறது சீயை கம்பேர் பண்ணும்போது கூல் ஆகுறது லேண்ட் தான் ஓகே அண்ட் லேண்ட் சர்ஃபேஸ் ஹீட்டட் ஃபாஸ்ட் ஹீட் லேண்ட் சர்ஃபேஸ் சன் டூரிங் த டே டைமில் என்ன சன் இருக்கனால அதிக ஃபாஸ்ட்டாக வந்து லேண்ட் வந்து ஹீட் ஆயிடுது ஏர் க்ளோஸ் டு தி லேர்ன் சர்ஃபேஸ் வந்து அப்போது இந்த லேர்ன் சர்ஃபேஸ்க்கு மேலே உள்ள ஏர் என்னதான் இருக்குது வார்ம் ஆகிடுது வார்ம் ஆகிடுதுனா ஹீட் ஆகிடுது ஹீட் ஆகும்போது இட் ரைசஸ் அப் இது வந்து லோ ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகி
அது வந்து ரைசஸ் ஆகும். அந்த ஏர்லாம் என்னது ரைசஸ் அப் மேலே வந்து ரைஸ் ஆகிரும். அப்போ சீல வந்து என்ன இருக்கும், கூல் ஏர் இருக்கும். அந்த கூல் ஏர் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். எப்பொழுதுமே ஏர் வந்து ஹை ப்ரெஷர் டு ப்ளோஸ் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தான் வீசும். அதிகழுத்த பகுதியிலேருந்து குறைந்தழுத்த பகுதியை நோக்கி தான் காற்று வீசும். அப்போ ஹை ப்ரெஷர்லேருந்து சீ சர்ஃபேஸ்லேருந்து கூலர் ஏர் வந்து எங்கே இதாகுது, லேண்ட் சர்ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நீ வார்மர் ஏர் வந்து ரைஸ் ஆயிரும். நீ கூலர் ஏர் சீ பிரீஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் தி லேண்ட் அண்ட் மேக் தி அது அந்த கூலர் ஏர் அந்த கூல் ஏர் வந்து ப்ளோ ஆகுறதுனால லேண்டை வந்து கூலாக வச்சுக்கிடும். இதுதான் என்னது சீ பிரீஸ். ஓகே, நெக்ஸ்ட் லேண்ட் பிரீஸ். லேண்ட் பிரீஸ்னா என்னது, பிரீஸ்னா காற்று, லேண்ட்னா நிலக்காற்று. இது வந்து இன்னும் அனதர் அப்ளிகேஷன் ஆஃப் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் கரண்ட்க்கு வந்து அப்ளிகேஷன், கன்வெக்ஷனோட அப்ளிகேஷன்ஸ்னா சீ பிரீஸும் லேண்ட் பிரீஸும். லேண்ட் பிரீஸில் என்ன ஆகுது, அட் நைட் சீ சர்ஃபேஸ் இது வந்து நைட்டில் என்ன ஆகுது, லேண்டு தான் நான் ஆல்ரெடி செட் தட் லேண்டு தான் வந்து சீயை கம்பேர் பண்ணும்போது, சீ சர்ஃபேஸ் சீ வாட்டரை கம்பேர் பண்ணும்போது லேண்டு தான் சீக்கிரத்திலே ஹீட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் லேண்டு தான் அதிகமாக சீக்கிரத்திலே ஃபாஸ்ட் ஆகுறது. ஓகே, அப்போ நைட் டைமில் எது கூலாகும், சீயை கம்பேர் பண்ணும்போது லேண்டு தான் சீக்கிரமாக கூலாகும். அட் நைட் சீ சர்ஃபேஸ் லேண்ட் கூல் ஃபாஸ்டர் தேன் சீ. சீயை கம்பேர் பண்ணும்போது லேண்டு வந்து கூல், சீ சர்ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது லேண்டு வந்து சீக்கிரமாக கூலாயிரும். இது எங்கே, இது எப்போ நடக்குது, டூரிங் நைட். இது வந்து டூரிங் டே டைம். டே டைம்னா டே டைமில் வந்து சன் இருக்கும், அப்போ லேண்டு ஹீட் ஆகுது. இந்த நைட்டில் நடக்கிறதுனால லேண்டு வந்து எது எப்போனாலுமே லேண்டு தான் சீக்கிரமாக கூலாகும் அண்ட் லேண்ட் தான் ஹீட் ஆகும். அப்போ டூரிங் தி நைட் லேண்ட் சர்ஃபேஸ் வந்து சீ சர்ஃபேஸை காணும் கம்பேர் பண்ணும்போது லேண்ட் சர்ஃபேஸ் வந்து கூலாயிரும். ஏர் அபோ சி இஸ் வார்மர். அப்போ சீக்கிரமாக வாட்டர் வந்து எப்பொழுதுமே என்ன ஆகும், காலையிலேருந்து சன்ல இது பண்ணுறனால நைட் டைம் வந்து சீ சர்ஃபேஸில் உள்ள ஏர் வந்து வார்மாக இருக்கும். அப்போ வார்ம் ஏருக்கு என்ன ப்ரெஷர் தான் உண்டு, லோ, இட் கிரியேட்ஸ் லோ ப்ரெஷர். லோ ப்ரெஷர் இருக்கனால இட் ஈஸிலி ரைசஸ் ஆப். அப்போ வார்ம் ஏர்லாம் என்ன ஆகும், ரைசஸ் ஆகிரும். அப்போது லேண்டில் உள்ள கூல் ஏர் என்ன ஆகும், கூல் ஏருக்கு இட் கிரியேட்ஸ் ஹை ப்ரெஷர். கூல் ஏருக்கு என்ன இருக்குது, ஹை ப்ரெஷர் இருக்குது. அப்போ அந்த கூல் ஏர் வந்து சீயை நோக்கி ப்ளோ வீசும். ஓகே, அண்ட் தி கூலர் ஏர் தி லேண்ட் ப்ளோஸ் டுவர்ட்ஸ் தி சி அண்ட் மேக் தி சி கூலர். இந்த லேண்டில் உள்ள கூல் ஏர் வந்து சீயை நோக்கி வீசுறதுனால சீயை வந்து கூலாக வச்சுக்கிடுது. ஓகே, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், நல்லா புரிஞ்சுதா, வாட் இஸ் சீ பிரீஸ் அண்ட் லேண்ட் பிரீஸ். இது வந்து எதோட அப்ளிகேஷன், கன்வெக்ஷனோட அப்ளிகேஷன். டே டைமில் லேண்ட் வந்து ஈஸியாக ஹீட் ஆகிரும் அண்டு கூலாகிறதும் என்னது, சீயை கம்பேர் பண்ணும்போது லேண்ட் சர்ஃபேஸ் தான் கூலாகும் ஃபாஸ்ட்டாக. ஓகே, அண்ட் யார் டு தி லேண்ட் சர்ஃபேஸ், லேண்ட் சர்ஃபேஸ் வந்து வார்ம் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னது, லேண்ட் சர்ஃபேஸ் வந்து வார்ம் ஆகுது. லேண்ட் சர்ஃபேஸ் மேலே உள்ள ஏர், லேண்ட் சர்ஃபேஸ் வார்ம் ஆகுறதுனால அதுக்கு மேலே உள்ள ஏர் என்ன ஆகும், வார்ம் ஏராக இருக்கும். அந்த வார்ம் ஏருக்கு வந்து லோ ப்ரெஷர் தான் இருக்கனால அது ஈஸியாக ரைசஸ் அப் ஆயிரும். அண்ட் சீ சர்ஃபேஸ் மேலே உள்ள ஏர் வந்து கூலாக இருக்கும். இது வந்து ஹை ப்ரெஷர். எப்பொழுதுமே காற்று எங்கேருந்து எங்கே, ஹை டு லோ, ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி வீசுது. அப்போது சீலேருந்து கூல் ஏர் வந்து லேண்ட் சர்ஃபேஸை நோக்கி வீசுது. இதை தான் என்ன சொல்கிறோம், சி பிரீஸ்ன்னு சொல்கிறோம். இதனால என்ன, தி கூலர் ஏர் சி ப்ளோஸ் டுவர்ட்ஸ் தி லேண்ட் அண்ட் மேக் தி லேண்ட் கூல். நைட் டைமில் அப்படி, நைட் டைமில் என்ன ஆகுது, லேண்டு வந்து சீயை கம்பேர் பண்ணுது, அதிகமாக கூலாயிரும், ஃபாஸ்ட்டாகவே கூலாயிரும். அப்போ கூலாகும் போது சீக்கு மேலே உள்ள ஏர் வந்து வார்ம் ஏராக இருக்கும். வார்ம் ஏருக்கு வந்து இட் க்ரியேட்ஸ் லோ ப்ரெஷர் தான் க்ரியேட் பண்ணும். இந்த லோ ப்ரெஷர் வந்து ஈஸியாக ரைசஸ் அப் ஆயிரும். அப்போது இந்த லேண்டுக்கு மேலே உள்ள ஹை ப்ரெஷர் வந்து லேண்டுக்கு மேலே உள்ள ஏர் வந்து ஹை ப்ரெஷராக இருக்கும். ஓகே, இந்த ஏர் என்ன தான் இருக்கும், ஹை ப்ரெஷர். ஏன்னா இது வந்து கூல் ஏர், கூல் ஏருக்கு எப்பொழுதுமே என்ன இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போது காற்று ஏர் வந்து ப்ளோ டுவர்ட்ஸ் லேண்ட் டு சி. ஓகே, அண்ட் தி கூலர் ஏர் ஆஃப் தி லேண்ட் ப்ளோஸ் டுவர்ட்ஸ் சி அண்ட் மேக்ஸ் தி சி கூலர். இந்த கூலர் ஏர் வந்து லேண்ட்லேருந்து சீயை நோக்கி வீசுறதுனால சீயை வந்து கூலாக வச்சுக்கிடுது. ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி தெர்மோஃப்ளாஸ்க். தெர்மோஃப்ளாஸ்க் ப்ரிவெண்ட் தி லாஸ் ஆஃப் ஹீட் இன் தி ஃபாலோயிங் வேஸ். தெர்மோஃப்ளாஸ்க் இன்னொரு பேர் வந்து வேக்கம் ஃப்ளாஸ்க். வீட்டில் யூஸ் பண்ணுறோம்ல இந்த சாதாரண ஃப்ளாஸ்க் தான், அதை அதை தான் என்ன சொல்கிறோம், தெர்மோஃப்ளாஸ்க்குன்னு சொல்கிறோம். அதில் வந்து நம்ம எவ்வளோ நேரம் தண்ணியை வந்து ஹீட்டாக வச்சுருந்தாலும் ஹீட்டாக அப்படியே இருக்கும், அப்படி இல்லைன்னா கூலாக வச்சுருந்தாலும் கூலாகவே இருக்கும். அது வந்து எந்தெந்த வேலை வந்து ஹீட் லாஸ் ஆகுறத வந்து ரெடியூஸ் பண்ணுது, அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். தெர்மோஃப்ளாஸ்க் ப்ரிவெண்ட் தி லாஸ் ஆஃப் ஹீட் இன் தி ஃபாலோயிங் வேஸ். ஏ வேக்கம் ஃப்ளாஸ்க் இஸ் அ டிவைஸ் யூஸ். தெர்மோஃப்ளாஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்னது, வேக்கம் ஃப்ளாஸ்க். ஏ வேக்கம் ஃப்ளாஸ்க் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு கெப் ஹாட் அண்ட் கோல்டு லிக்யூட் ஃபார் அ லாங் டைம். நம்ம எந்த ஹாட்டாக வாட்டர் வச்சுருந்தாலும் ஹாட்டாக தான் இருக்கும், கூலாக வச்சுருந்தாலும் கூலாக தான் இருக்கும். ஓகே, அண்ட்
இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் வால்ட் கண்டெய்னர் ஆஃப் கிளாஸ். இது வந்து கிளாஸாலையும் கன்சிஸ்ட் ஆயிருக்கும், அப்படி இல்லைன்னா மெட்டல் ஆல அது எதாலும் இது பண்ணியிருப்பாங்க, கிளாஸ் ஆர் மெட்டல். தெர்மோஃப்ளாஸ்க் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் வால் கண்டெய்னர் ஆஃப் கிளாஸ் ஆர் மெட்டல். டபுள் வால் கண்டெய்னராக இருக்கும், அதை வந்து கிளாஸாலையும் மெட்டலாலையும் கன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தி ஏர் இன் தி ரீஜியன் பிட்வீன் இஸ் ரிமூவ்ட். ஏர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏர் வந்து இருக்காது, ஏர் இன் தி ரீஜியன் அந்த கன்சிஸ்ட் ஆனதுக்கு உள்ள ஏர் இருக்கும்ல, அந்த ஏர் இஸ் ரிமூவ்ட். தி ஏர் இன் தி ரீஜியன் பிட்வீன் இஸ் ரிமூவ்ட் அண்ட் தி வால்ஸ் ஆர் சில்வர்ட் அண்ட் தி வெசல்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை தி பிளாஸ்டிக் சப்போர்ட்ஸ். அதோட அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே உள்ள வால் வந்து என்னதான் இருக்கும், சில்வர் சர்ஃபேஸாக இருக்கும், சில்வரால் இது பண்ணியிருப்பாங்க. தி வால்ஸ் ஆஃப் தி கிளாஸஸ் தி வால்ஸ் ஆர் சில்வர் அண்ட் தி வெசல் செப்பரேட்டட் பை தி பிளாஸ்டிக் சப்போர்ட். அந்த வெசல்ஸை வந்து பிளாஸ்டிக் சப்போர்ட்டால் செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே அண்ட் தி மவுத் ஆஃப் தி மவுத் இஸ் க்ளோஸ்ட் பை தி கேப். அந்த ஃப்ளாஸ்க்கு மேலே வந்து மவுத்தை வந்து ஒரு பிளாஸ்டிக் கேப்பால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. கேப் இஸ் மேட் பை தி இன்சுலேட்டிங் மெட்டீரியல். இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்னது, பிளாஸ்டிக்கால் பிளாஸ்டிக் கேப் வந்து அது மேலே இருக்கும். ஸோ எ வேக்கம் ஃப்ளாஸ்க் இட் கன்சிஸ்ட் ஆஃப் டபுள் வால் கண்டெய்னர் ஆஃப் கிளாஸ் ஆர் மெட்டலால் அதை வந்து கன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏர் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, ஏர் இன் தி ரீஜன் பிட்வீன் இஸ் ரிமூவ் அண்ட் தி வால் வந்து சில்வர் சர்ஃபேஸ் இருக்கும். அந்த வால் வந்து என்னதான் இருக்கும், சில்வரால் இருக்கும், சில்வர் சர்ஃபேஸ் அண்ட் தி செப்பரேட்டட் பை தி பிளாஸ்டிக் சப்போர்ட். அந்த உள்ள இருக்கிறதுக்கு வெளியில் இருந்து பிளாஸ்டிக்கால் இது பண்ணியிருப்பாங்களா, செப்பரேட் பை தி பிளாஸ்டிக் சப்போர்ட் அண்ட் தி மவுத் இஸ் க்ளோஸ்ட் பை தி கேப். மவுத்தை வந்து கேப்பால் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேப் வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியல், இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. என்ன இன்சுலேட்டிங் மெட்டீரியல், பிளாஸ்டிக் கேப் வந்து அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அண்ட் தி வேக்கம் பிட்வீன் தி வால் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் ரெடியூஸ் தி லாஸ் ஆஃப் ஹீட் பை கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். தி வேக்கம் இந்த வால்க்கு இடையில உள்ள வேக்கம்னா என்னது, வெற்றிடம். சரியா, வேக்கம்னா என்னது, வெற்றிடம். தி வேக்கம் பிட்வீன் தி வால் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் ரெடியூஸ் லாஸ் ஆஃப் ஹீட் பை கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். இந்த ஹீட் லாஸ் ஆகுறத வந்து ரெடியூஸ் பண்ணும் எந்தெந்த ப்ராசஸ் மூலமா, கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். கண்டக்ஷன் கன்வெக்ஷன்லாம் கண்டிப்பாக கண்டக்ஷன் அண்ட் கன்வென்ஷன் இஸ் ரெக்யூர் ஃபார் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து தேவைப்படுது. அண்ட் தி வெல் பாலிஷ் சில்வர் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் தி ஹீட் பேக் அண்ட் ரெடியூசிங் ரேடியேஷன். இந்த பாலிஷ் சில்வர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அதனால நம்ம வந்து ரேடியேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இந்த ரீசனால தான் நம்ம ஃப்ளாஸ்கில் வந்து தெர்மோ ஃப்ளாஸ்கில் வந்து லிக்யூடு, அதாவது என்ன லிக்யூடு வச்சாலும் அது வந்து ஹாட்டாகவும் கோல்டாகவும் கூலாகவும் அப்படியே இருக்குது. என்ன ரீசன்லாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த தெர்மோ ஃப்ளாஸ்க்கை வந்து எப்படி கன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கிளாஸ் அல்லது மெட்டலால் கன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏர் வந்து ஏர் அபோவ் ஏர் பிட்வீன் தி ரீஜன் இஸ் ஏர் வந்து இருக்காது, ரீஜன் இஸ் ரிமூவ்ட் அண்ட் தி வால்ஸ் ஆர் சில்வர்ட் அண்ட் தி வெசில் செப்பரேட்டட் பை தி பிளாஸ்டிக் சப்போர்ட். வால் அந்த வெசில் வந்து செப்பரேட்டட் பை தி பிளாஸ்டிக் சப்போர்ட் ஒன்று, வெளியில் அவுட்டர் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் அல்லது ஸ்டீலால் கொடுத்துருப்பாங்க, பிளாஸ்டிக் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தி மவுத் இஸ் க்ளோஸ்ட் பை எ கேப். மவுத் இஸ் க்ளோஸ்ட் பை எ கேப். அந்த கேப் தான் இந்த கேப் வந்து ஒரு இன்சுலேட்டிங் மெட்டீரியலால் மேட் பண்ணியிருப்பாங்க, அதாவது பிளாஸ்டிக் கேப் வச்சுருப்பாங்க. என்னென்ன ரீசன்னால் அது வந்து தெர்மோ அந்த லிக்யூட்ஸை வந்து ஹாட்டாகவும் கோல்டாகவும் அப்படியே வச்சுருக்குனா, இந்த ரீசன் தி வேக்கம் பிட்வீன் வால்ஸ் ஆஃப் தி ஃப்ளாஸ்க் ரெடியூஸ் தி லாஸ் ஆஃப் ஹீட் பை கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன். ஹீட் வந்து லாஸ் ஆகிறது, அதாவது ஹீட் வந்து வெளியே போகிறத வந்து கண்டக்ஷன் கன்வெக்ஷன் அந்த ப்ராசஸ் மூலயமா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் மூலயமா அது வந்து ரெடியூஸ் பண்ணுது. தி வெல் பாலிஷ் சில்வர் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் தி ஹீட் பேக் ரெடியூசிங் தி ரேடியேஷன். அந்த சில்வர் சர்ஃபேஸில் வந்து ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். தி வெல் பாலி சில்வர் சர்ஃபேஸ் அந்த சில்வர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அந்த சில்வர் சர்ஃபேஸ் உள்ளே வந்து ஒரு சில்வர் சர்ஃபேஸ் இருக்கும்ல, அது வந்து ரிஃப்ளெக்ட் ஹீட் பேக் அண்ட் ரெடியூசிங் ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், ஹீட் வந்து வெளியாகாமல் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். ரெடியூசிங் ரேடியேஷன், ஹீட் வந்து ரேடியேட் ஆகாமல் வெளியே போகாமல் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்து என்னென்ன ப்ராசஸ் ரெக்யூர்ஸ், கண்டக்ஷன் அண்ட் கன்வெர்ஷன் ரெக்யூர்ஸ் ஃபார் தி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். திஸ் இஸ் தி தெர்மோஃப்ளாஸ்கோட ஒர்க்கிங் அண்ட் என்ன ரீசனுக்காண்டி அது வந்து ஹீட் லாஸ் ஆகாமல் அப்படியே வச்சுருக்கு. அதை தான் நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டுடே கிளாஸ் வாட் வி ஹாவ் லேர்ன், லேண்ட் ப்ரீஸ் சீ ப்ரீஸ், அது எதோட அப்ளிகேஷன், கன்வெக்ஷனோட அப்ளிகேஷன் தான். அந்த லேண்ட் கன்வெக்ஷனோட இன்னொரு அப்ளிகேஷன் என்னதுன்னா ஏர் கூலர். ஏர் கூலர்னா ஏசி. ஏசியை வந்து நம்ம எப்பொழுதுமே வீட்டில் எங்கே வச்சுருப்போம்,
ரூஃப்ல அப்பர் ரூஃப்ல அந்த மேல அதுல தான் ஏசி மாட்டி இருப்போம் அப்போ வீட்ல உள்ள வந்து வீட்ல நம்ம நார்மல் ஏர்லாம் என்ன ஆகும் வார்ம் ஏர்லாம் வந்து ரைஸ் ஆகி மேல் மேல அந்த ரூஃப் வழியா வெளியில போயிடும் அது அந்த கூல் ஏர்லாம் என்ன ஆகும் சிங்க் ஆயிரும் அந்த வீட்டுக்குள்ள வந்து கூல் ஏர்லாம் இதாகும் இது வந்து எதோட அப்ளிகேஷன்ஸ் கன்வெக்ஷனோட அப்ளிகேஷன் ஒன்னு என்னது வென்டிலேட்டர்ஸும் அனதர் அப்ளிகேஷன் ஆஃப் கன்வெக்ஷன் அண்ட் ஆல்சோ ஏர் கண்டிஷனர் ஏர் கண்டிஷனர் இந்த ஏசி வந்து நம்ம ரூஃப்ல வச்சிருப்போம் ஏன்னா கூல் ஏர்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்தால் வார்ம் ஏர்லாம் வந்து ரைஸ் ஆகி மேலே வந்துடும் அண்ட் அனதர் அனதர் அப்ளிகேஷன் இஸ் லேண்ட் பிரீஸ் அண்ட் சீ பிரீஸ் அண்ட் நெக்ஸ்ட் தெர்மோஃப்ளாஸ்க் பற்றி பார்த்தோம் அதோட ஒர்க்கிங் அண்ட் ஆல்சோ அது வந்து எதனால எந்த ரீசன்னால ஹீட்டை வந்து கோல்டாகவும் ஹாட்டாகவும் அப்படியே வச்சிருக்குன்னு பார்த்துருக்கோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ ஆல் ஹாவ் அண்டர்ஸ்டுண்ட் டுடேஸ் டாபிக் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்